ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரெஷர் பம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தான் தெளிவாக அதை விளக்கம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் பம்போட சுவிட்சு. இது கேப்பை கழட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள் மேலே, அந்த ஸ்ப்ரிங்கு தான் அந்த ப்ரெஷர் தகுந்த மாதிரி அதை இது பண்ணித்தரும். ரெண்டு லாக் மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அந்த லாக்லேருந்து வெளியே புஷ் பண்ணிவிடும். திருப்ப அந்த ப்ரெஷர் கம்மி ஆகும்போது வந்துட்டு அந்த லாக்கில் ஒட்டும். அந்த ஒட்டும் போது தான் அந்த பவர் வந்து கனெக்ஷன் அந்த மோட்டருக்கு போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சுக்கு வந்துட்டு வெறும் பேஸ் மட்டும் தான் வரும். நியூட்ரல் வந்துட்டு உங்களுக்கு கீழே டைரெக்டாக அதை கனெக்ட் பண்ணிடும். இது பேஸ் மட்டும் தான் அந்த லாக்குக்கு வந்து கனெக்டே ஆகும். அப்போ என்ன நமக்கு எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னா சொல்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம். இந்த கேப் எதுக்கு கழட்டிட்டு பண்ணுறோம்னா, ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வேணும்னு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்கும். ஒன்று வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக அது குயிக்காக ஆஃப் ஆகணும், ஒன்று எவ்வளோ இது லாங்காக எடுத்துக்கணுன்றது ஒரு இது இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கோல்டு வாட்டருக்கு தான் ஃபிட் பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு ஃபிட் பண்ணியிருக்கோன்னா சோலருக்கு தான் ஃபிட் பண்ண போகிறோம். அது சோலர் பார்த்தீங்கன்னா பேனல் டைப்பு, அந்த டியூப் டைப்புனா உங்களுக்கு ஆகாது, அது பெஸ்ட்டாகிடும், அந்த ப்ரெஷருக்கு தாங்காது. இவங்களுக்கு வந்துட்டு இந்த சோலர் வாட்டர் வந்துட்டு ரொம்ப பழசானதுனால அந்த ஜிஏ பைப்லலாம் துரும் பிடிச்சாலும் பிளாக் ஆகிட்டுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இது பண்ண போகிறோம். உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் நான் எப்படி இருந்துட்டு. இப்போ எப்படி இது வயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் மேலேருந்து இது மாதிரி ரெண்டு வயர் வரும். இது வந்து ரெண்டு வயர் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வயர் அந்த பிளாக்ன்றது வந்துட்டு மோட்டருக்கு ஒரு பேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரெட்டு வயர் இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம மெயின் இன்லைட், அதாவது வீட்டிலேருந்து பவர் கனெக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த பேஸை வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணதுன்னா, வெறும் பேஸ் மட்டும்தான் அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கே போகும். அந்த சுவிட்ச் பாக்ஸை போயிட்டு அதை அங்கேருந்து வர்றத தான் அது வெறும் பேச மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இங்கேருந்து நியூட்ரல் வந்துட்டு கீழே வந்துட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் மோட்டருக்கு. எர்த்திங் வந்துட்டு நம்மளுக்கு வேணும்னா கொடுக்கலாம், வேணும்னா இது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. நான் சிங்கிளாக அதை வீடியோ எடுத்துக்கிட்டு வேலை பண்ணுறதுனால அதை தெளிவாக காட்ட முடியல. பாருங்கள் அது இங்கேருந்து வர்ற நியூட்ரல் வந்துட்டு இங்கே டைரெக்டாக மோட்டருக்கு லிங்க் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா இது? அந்த ரெட்டு வந்துட்டு அந்த டைரெக்டாக அந்த சுவிச்சுக்கு போதுங்க, மேலே அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆ இந்த சுவிச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் தான் மோட்டருக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் இதுலேருந்து நம்ம ஒரு கேட் வால் போட்டு வச்சுருக்கோம். ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே நம்மளுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு அங்கே போட்டு வச்சுருக்கோம். கம்பல்சரி இது இன்புட்டுக்கு வந்துட்டு டெலிவரி லைனுக்கு வந்து என்ஆர்வி போட்டு போடணும். பாருங்கள் இதை தான் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பேனல் டைப்புக்கு சோலர் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அந்த டியூப் டைப் வருது இல்லைங்களா, இப்போ லேட்டஸ்ட் டைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டியூப் வந்து அந்த ப்ரெஷர் தாங்காது, பெஸ்ட் ஆகிடும்.